அருமையான கேள்வி. எனக்கு நாமினேஷன் வாங்கிட்டு அலுவலகத்திலிருந்து விட்டு வெளியில வரும்பொழுது திரு ராதாரவி அவர்கள் போன் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, நான் ரெண்டு நாமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்காம்டா. ஆமாண்ணே, நான் ரெண்டு வாங்கியிருக்கேன், நான் எதுலையாவது ஒன்றில் போடுவேன் அப்படின்னு. நீ இந்த தடவை நிற்காத, நல்லா கவனிங்க, நீ இந்த தடவை நிற்காத, அடுத்த தடவை நில்லு, இந்த தடவை அண்ணன் நிற்கிறேன், நீ எனக்கு வேலை செய்ய, நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா என்னை வந்து நேரில் பாரு, நான் உன்னைய நியமன குழு அதாவது நாமினேட் எலக்டட் கமிட்டி அதில் உனக்கு போடுறேன்றாரு. எனக்கு அந்த பதவி தேவையில்லை, நான் பதவிக்கு போயிருந்தா தான் எதிரணியில வந்து நான் போய் வேலை செஞ்சிருப்பேன்ல, வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பேன்ல, மூணு போஸ்டிங்ல எதிர வேலை நான் ஜெயிச்சிருப்பேன், எனக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்கு, எனக்கு ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 150-200 ஓட்டு செல்லாத ஓட்டு, அந்த ஓட்டு எனக்கு வேணாம். இளைஞர்கள் இருக்கா, என் தம்பி சகோதரிகள் இருக்காங்க, இந்த வீடியோ பாப்பான்ல, இந்த வீடியோ பாப்பான்ல, என் தம்பி தங்கச்சிய உறவுகள் பாப்பான்ல, 20 நிமிஷம் பேசுறோம்ல, ஃபுல்லா பாப்பான், பார்த்து முடிச்சுட்டு அவன் மனசாட்சிக்கு விருப்பம் தான் ஓட்டு போடட்டும். இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தல நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிக்க கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ, இதை பேசினவர் வந்து திரு ராதாரவி அண்ணன் அவர்கள், நீங்களே கேளுங்க. அண்ணே வணக்கம். ரெண்டு போஸ்ட்ல நிக்கலண்ணே, ரெண்டு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, ஏதாவது ஒண்ணு நிப்போமே, நீ எனக்கு எதுல இருந்து அழைப்பு வரல, ஒண்ணு வரல, இப்ப நிக்காதான் சொல்லுவேன். அதாவது உனக்கு தூத்துட்டோம்னா நமக்கு அவபாடம் ஆயிடும். அது கண்டிப்பானே, கண்டிப்பானே அண்ணனுக்கு. நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ நிக்காப விட்டுட்டு எனக்கு ஒர்க் பண்ணா நான் நிக்கிறேன். சரிங்கண்ணா, எனக்கு ஒர்க் பண்ண நீருக்கு வேண்டி போட்டு போயிருந்ததால போன் பண்றேன். சரிங்கண்ணா, நானே இதற்கு போன் பண்ணலையே, பேசியிருக்கேன், கூப்பிட்டுருக்கேன், அவன் கேட்க பண்றேன், நான் செய்யறேன். ஆமாண்ணே, அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்கும் போது எங்களுக்கு, நான் எந்த பக்கம் போறதுன்னு தெரியலன்னு சொல்றேன், தப்பு உனக்கு நல்ல நம்பிக்கை தெரியணும். நம்ம ராதாரவி, அது நம்ம ராதாரவி என்னண்ணா, நான் உனக்கு என்ன சொல்றேன், கம்பெனி தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வந்து எனக்கிட்ட வந்து சொல்லு, உடனே உடனே நாமினேஷன்ல போட்டு உள்ள கூடாது. ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நான் அங்கிருந்து வந்தவன், நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட், 360 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன், சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்க நான் போயிட்டு இருந்தவன். அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க, அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வ. இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்க தெரியாதுங்க. நான் அந்த வழியை உணர்ந்தவன், நான் ஏதோ கோபத்துல நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல, வழி வேதனை.